ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேளை அக்டோபர் 4 தினமணி நியூஸ் பேப்பர் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வினாடி வினா தான் வந்து சால்வ் பண்ண போகிறீங்க. அக்டோபர் 3 கரண்ட் அஃபேர் வினாடி வினா ஆன்சர்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்பர் 1, நாட்டின் சுதந்திரத்துக்கு முன்னதாக எந்த ஆண்டு இந்தியாவில் கடைசியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது? ஆன்சர் 1931. 2, 2023 ஆண்டு மருத்துவத்துறையில் நோபல் பரிசுக்காக தேர்வு செய்யப்பட்ட கேத்தரின் கரிகோ எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர் ஹங்கேரி. 3, நோபல் பரிசை நிறுவியவர் ஆல்ஃப்ரெட் நோபல். 4, நோபல் பரிசு முதன் முதலாக எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? ஆன்சர் 1901. 5, தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு 2005. 6, எப்போது ஆயுஷ்மான் பவ இயக்கம் தொடங்கப்பட்டது? செப்டம்பர் 13, 2023. 7, ஸ்பீடி டெஸ்ட் குளோபல் இண்டெக்ஸ் 2023 இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? 47. இந்த வருஷம் இயற்பியல் துறையில் 3 விஞ்ஞானிகளுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி இந்த நிதியாண்டில் 6.3% இருக்கும் அப்படின்னு உலக வங்கி கணிச்சிருக்காங்க. தெற்காசியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 5.8% இருக்கும் அப்படின்னும், அண்ட் இது உலகத்தில் இருக்க வளர்ந்த நாடுகளுடைய பொருளாதார வளர்ச்சி விகிதத்தோட அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 62 தூதரக அதிகாரிகளில் 41 தூதரக அதிகாரிகளை திரும்ப பெற கனடாவுக்கு இந்தியா வந்து அறிவுறுத்தியிருக்கு. அணைகள் பாதுகாப்பு சட்டம் 2021 கொண்டு வரப்பட்டது. மீண்டும் மஞ்சப்பை திட்டம் கொண்டு வரப்பட்டது டிசம்பர் 23, 2021. நியூஸ் கிளிக், இது ஒரு நியூஸ் வெப்சைட். இதோடைய நிறுவனர் வந்து பிரவீன் புர்காயஸ்தா. நிறுவப்பட்டது 2009, ஹெட் குவார்ட்டர் டெல்லி. அமெரிக்காவில் மிக உயரமான அம்பேத்கர் சிலை அக்டோபர் 14 திறக்க போகிறாங்க. உயரம் வந்து 19 அடி. இதுக்கு பெயர் வந்து சமத்துவத்தின் சிலை அப்படின்னு. இதை வந்து வடிவமைத்தது சிற்பி ராம் சுதார். 2021 83 தேஜஸ் MK-1A போர் விமானங்களை கொள்முதல் செய்கிறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு 97 தேஜஸ் MK-1A போர் விமானங்களை கொள்முதல் செய்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. அப்போ மொத்தமாக வந்து 180 வந்து எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகும். மாதா அமிர்தானந்தமயி வந்து இந்திய ஆன்மீகத்தின் தூதர் என பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. சர்வதேச நீதிமன்றத்தில் ஆர்மீனியா இணைவதற்கு நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய தேயிலை உற்பத்தி கடந்த ஆகஸ்ட் 4 4% சரிவை கண்டுள்ளது. செஸ் வரி பற்றி லைட்டாக பார்த்தோம். 2024 படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ரயில்வேத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். வினாடி வினா 5 கேள்விகள், ஆன்சர்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். நம்பர் 1, சர்வதேச நீதிமன்றத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? 2, அமெரிக்காவில் நிறுவப்பட்ட 19 அடி உயர அம்பேத்கர் சிலையின் பெயர். 3, நியூஸ் கிளிக் பற்றி வாக்கியம் 1 and 2 வந்து கொடுத்துருக்காங்க, சரியா தப்பா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 4, எந்த ஆண்டு அணைகள் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது? 5, 2023 to 2024 நிதியாண்டில் இந்திய பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என உலக வங்கி கணித்துள்ளது?